Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு நண்பர் வந்து கமெண்டில் எனக்கு கேட்டிருந்தார், இந்த யூடியூப் சேனலில் செய்கிறனால நமக்கு மற்றவங்களோட வீடியோ நம்ம காப்பி பண்ணி போடுற நேரம் நம்மளுக்கு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வர்ற மாதிரி, ஈபேலேயும் வந்து ட்ராப் ஷிப்பிங் செய்கிற நேரம் மற்றவங்களோட ப்ராடக்ட்ஸை நம்ம காப்பி பண்ணி போடுற நேரம் நமக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வருமானு சொல்லி. இது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் நீங்கள் வந்து பிராண்டட் டைட்டத்தை நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100% வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வருங்க. அப்போ என் ஆன்சர் வந்து எஸ் காப்பிரைட்ஸ் வரும். அதாவது நீங்கள் பிராண்டட் டைட்டத்தை நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணிங்கன்னா, ரைட். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து நான் உங்களுக்கு செயல்முறையில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் கூகுளுக்கு போகிறேன். கூகுளில் போயிட்டு இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து வீரோ லிஸ்ட்னு சொல்லி ஈபே இதை டைப் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள், வெரிஃபைட் ரைட்ஸ் ஓனர் ப்ரோக்ராம் ஈபே, ரைட். இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. அதாவது ஈபேயில் ட்ராப் ஷிப்பிங் செய்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் நம்ம யூடியூப் சேனல் தொடங்குறவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க கூகுளில் வந்து. இந்த பாலிசிஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், உங்கள் சேனலை வந்து டெர்மினலாக நிறுத்தி வச்சுருவாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி தாங்க இதுவும். இப்போ நார்மலாக வந்து ஈபேயில் வந்து நீங்கள் யார்ட்டையாவது ஒரு ப்ராடக்டை வந்து பிராண்டட் டைட்டத்தை நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈபேயில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டைரெக்டாக வந்து காப்பிரைட் ஒன்று கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் ஒன்று கொடுப்பாங்க, நீங்கள் இப்படி ஒருத்தவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதையும் கேட்காம நீங்கள் அந்த ப்ராடக்டை வச்சுருந்தீங்கன்னா, திரும்ப உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஒரு மாதத்துக்கு வந்து உங்களை வந்து டெம்ப்ரவரியாக வந்து உங்களை வந்து நீக்கிடுவாங்க ஈபேயிலேருந்து. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நீக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொஃபைலை வந்து ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்காம திரும்பியும் அந்த தப்பை செஞ்சீங்கன்னா அவங்கள வந்து பெர்மனண்ட்டாக வந்து ஈபேயை வந்து நீக்கிடுங்க. இதுதான் நியதி. இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதாவது ஈபேயில் ட்ராப் ஷிப்பிங் செய்கிறவங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட். இப்போ நம்ம வந்து இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நம்ம வீரோ டைப் பண்ணது வீரோ ஈபே லிஸ்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ண, இதுதான் அதை ஃபுல் இது வெரிஃபைட் ஓனர் இதுதான் ஃபுல் மீனிங் வெரிஃபைட் ரைட்ஸ் ஓனர் ப்ரோக்ராம், ரைட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா விஷயமும் இதில் கொடுத்துருங்க. இது ரொம்ப நீங்கள் முக்கியமாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈபேயில் ட்ராப் ஷிப்பிங்கில் சம்பாதிக்கிறவங்க இதில் வந்து ரொம்ப, இப்போ ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் வந்து உலகத்துலேயே நல்லா சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ், ரைட். இப்போ இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸில் உள்ள சில இந்த ஈபேயில் நீங்கள் எப்படி இப்படி லிஸ்ட் பண்ணணும், இதுக்கு அந்த காப்பிரைட்ஸின் இந்த காப்பிரைட்ஸ் சம்மந்தம் தான் கொடுத்துருக்காங்க. இமேஜஸ் எல்லா விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள், ரைட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வாரண்டி வயலுஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரைட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அடுத்தது வந்து நான் கொடுக்குற வேண்டிய விஷயம் வந்து பிராண்டட். இப்போ பிராண்டட் நம்ம பார்த்தோம்னா இல்லை எல்லாம் பிராண்டட்னு கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அடாப் அடாப் ப்ராடக்டை வந்து சிலவங்க நிறைய பேர் இந்த அடாப் ப்ராடக்டை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அடாப் ஃபோட்டோஷாப் அடாப் கலெக்ஷன்னா ஃபோட்டோஷாப் இருக்குது, ப்ரீமியர் இருக்குது, அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து நீங்கள் அடாப்டை வந்து கம்பெனியை யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து காப்பிரைட்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் இந்த கம்பெனிஸ்லாம் என்னென்னா, அவங்களோட வந்து இத்தனை கம்பெனிஸ் வந்து ஈபிஐ வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் இல்லை உள்ள அதெல்லாம். இப்போ இந்த கம்பெனிஸில் உள்ள ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஈபிஐயில் லிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷுவராக ஒரு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்து உங்களோட கம்ப்ளீட் வந்து ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸே வந்து டவுன் ஆகிறது சாத்தியக்கூறு கூட, ரைட். இப்போ நிறைய பேர் அந்த தப்பு நிறையா பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா செஞ்சுட்டு போவாங்க, திடீர்னு ஒரு பிராண்டட் ஐட்டத்தை போட்டு சேல் பண்ண பார்ப்பாங்க, நல்லா சேல்ஸ் போவோம். ஆனால் இவங்க பக்கத்து பார்த்தாங்கன்னா அவங்கள கம்ப்ளீட்டாக வந்து நீக்கி விட்ருவாங்க, ரைட். இப்போ பெரியவங்களுக்கு பெரிய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வீணாக்கிக்கிறாங்கன்னு தான் சொல்கிறது, ரைட். ஓகே, ரைட். ஏன்னா என் நண்பர் ஒருத்தர் நல்லா ஈபேயில் செஞ்சுட்டு போனார், ஈபே ட்ராப் ஷிப்பிங். அவர் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஐட்டத்தை தூக்கி போட்டு அவரோட ப்ரொஃபைல் வீணாக போயிடுச்சு, ரைட். அதனால தான் இந்த நான் உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் இன்றைக்கி போடுறேன், ரைட். என்னென்ன இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அடாப்ட்ன்றது உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சனால தான் இந்த கம்பெனி நான் சொல்கிறேன், அடாப்ட்ன்ற கம்பெனி. இந்த மாதிரி இன்னொன்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஷூஸ்லாம் விற்கிறவள நம்பர் ஒன் கம்பெனி உங்களுக்கு நைக், இந்த பாரு நைக் இந்த. இப்போ இந்தெல்லாம் பிராண்டட் கம்பெனிஸ், இதெல்லாம் பெரிய கம்பெனிஸ், ரைட். இந்த மாதிரி கம்பெனிஸ் ப்ராடக்டெல்லாம் நீங்கள் போடாதீங்க, ரைட். இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இஷ்யூஸ் வரும், காப்பிரைட் இஷ்யூஸ் வரும், ரைட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் அதில் நீங்கள் என்கிட்ட திரும்ப கேட்கலாம், அப்போ எப்படி தான் நம்ம காப்பிரைட்ஸ் வரலாம், பெரிய பெரிய என்னது பிராண்டட் ஐட்டத்தை போட்டால் வரும்னா, அப்போ அலிஎக்ஸ்பிரஸில் போயிட்டு நம்ம எப்படி அதை பார்க்குறது பிராண்டடாக இல்லையான்றது, ரைட். நீங்கள் அதை பற்றி எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அலிஎக்ஸ்பிரஸில் வந்து நீங்கள் போனீங்க, சைடுக்கு போனீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக இருக்கிறது வந்து ரொம்பவே சைனீஸ் ப்ராடக்ட் தான் இருக்குது. இந்த சைனீஸ் ப்ராடக்டில் எந்த பிராண்டட் ஐட்டமும் இதில் இல்லை,
ரைட்டில் பிராண்டட் ஐட்டம் இருக்குது. இதில் வந்து ரொம்பவே ஐட்டம் வந்து இவங்க அலி எக்ஸ்பிரஸ் சைட்டில் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுற ஐட்டம் எல்லாம் வந்து ரொம்பவே நூறுக்கு நூறு இந்த சைனீஸ் ப்ராடக்ட் தான் இருக்குது. ரைட், அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இது வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க போன்ற விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இதெல்லாம் வந்து பேர் போட்டிருக்காங்க சாண்டிஸ்க். இப்போ இந்த சாண்டிஸ்க் இருக்குதான்னு பார்க்கலாங்கண்ணே போயிட்டு நீங்கள் வேணால் சாண்டிஸ்க் ஈபிஐயில் வந்து சாண்டிஸ்க் சாண்டிஸ்க் ரைட் சாண்டிஸ்க் இல்லை, இல்லை பேர் கொடுக்கல. அவனால் இது ஒரு கம்பெனி, இந்த பேர் இது வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் சாண்டிஸ்க் இந்த ஃபென் ட்ரைவோட கம்பெனியும் பெரிய கம்பெனி, இதுலேயும் கொஞ்சம் காப்பிரைட்ஸ் வரலாம். இல்லை மாதிரி சில சில இதுகள் இருக்குது உங்களுக்கு. சும்மா அந்த பென் ட்ரைவ்னால் இதில் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சும்மா அந்த பென் ட்ரைவ்லாம் ஒன்றுமே போட மாட்டாங்க, சும்மாலாம் இருக்கும். இப்போ இதுகள்லாம் வந்து ட்ராப் ஷிப்பிங்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த இதுகள்லாம் வந்து ஒரு பிராண்டட் இந்த இப்போ இதுகள்லாம் வந்து அப்படிங்கலாம். இதில் வந்து அலி எக்ஸ்பிரஸ் சைட்டில் பொறுத்தவரையில் இல்லை பிராண்டட் ஐட்டம் குறவுங்க. இதை வந்து நீங்கள் வந்து டிரெக்டாக நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். நீங்கள் பிராண்டட் ஐட்டம் போடுற நேரம் இதெல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் செலுத்தணும். இப்போ நைக்கெல்லாம் வந்து இல்லை பிராண்டட் ஐட்டம் இந்த நைக் ப்ரொடக்ஷன் நைக்னால் வந்து இந்த சப்பாத்து சம்மந்தமான இந்த இதெல்லாம் வந்து பிராண்டட். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் ஐட்டத்தை பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள் மேலே லோகோவே கொடுத்துருக்காங்க அவங்க. இந்த இதில் லோகோவே இருக்குது. இப்போ இந்த லோகோவெலாம் பாருங்கள் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அவங்கள பெரிய ஒரு கம்பெனி இந்த நைக். இந்த மாதிரி கம்பெனியோட சப்பாத்தெல்லாம் நீங்கள் வந்து ட்ராப் ஷிப்பிங் செய்கிற ஆட்கள் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட சேனல் வந்து இதாக இருக்க சான்சஸ் கூட. ரைட், இதை தான் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். காப்பிரைட்ஸ் ப்ராப்ளத்தை பற்றி முக்கியமாக நீங்கள் படிச்சுக்கொண்ட வேண்டிய விஷயம். ரைட் ரைட், இன்றைக்கான வீடியோ அவ்வளோத்தாங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் நீங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. நான் சொன்ன விதிமுறைகளை வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் பின்பற்றணும்னு ட்ராப் ஷிப்பிங் செய்கிறாக்கள். இந்த பாலிசிஸை வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வீரோ ப்ரோக்ராம். ரைட், இப்போ இதை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு நீங்கள் வருவீங்க. நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி இதில் உள்ள டேர்ம் அண்ட் கண்டிஷனை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த இல்லை ரிப்போர்ட் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, வயலூஷன் எல்லாம் இருக்குது. இதை ரீட் பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாவது சந்தேகம் இருப்பேன் நான் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.